ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பத்துக்குள் ஒன்றை தொட்டு விட்டாயா தங்கமே? வா, வந்து உன் வாழ்க்கை ரகசியத்தை தெரிந்து கொள். நீ மனதில் நினைத்தது அப்படியே நடக்கப் போகிறது, பொறுத்திருந்து பார். நீ தொட்ட எண்ணிற்கேற்ப உன்னுடைய இயல்பும் அமைந்திருக்கும். உண்மைதானே செல்வமே? உன்னை தொட்டுள்ளாயா தங்கமே? நீ ஆதிக்கத்தில் பிறந்தவன், சாதிக்க பிறந்தவன். அதாவது தொட்டது துலங்கும் தங்கமே. அதாவது சூரியன் எப்படி உலகிற்கு ஆதாரமாக விளங்கி ஒளியாக இருக்கிறதோ அதுபோல் பலருக்கும் நன்மை செய்து நீ வாழ்வாய். தைரியமும் வீரமும் உன்னிடம் இருக்கும். அஞ்சா நெஞ்சம் கொண்டவன் நீ. அன்பும் பண்பும் மரியாதையும் தெய்வ பக்தியும் இருக்கு உனக்கு. உன்னுடைய குணம் நல்ல குணம் தங்கமே. வீரம் நிறைந்து அமைதியான தோற்றத்தை நீ உரிப்பாய். அமைதியான தோற்றத்தில் தான் நீயே இருப்பாய். எல்லாரும் உன்னை பற்றி சொல்லி இருப்பார்கள். நீ வம்பு சண்டைக்கு போக மாட்டாய், வந்த சண்டையையும் விடமாட்டாய். எதிரிகளை நிச்சயமாக பந்தாடும் ஆற்றல் உனக்கு உண்டு தங்கமே. இனி பார், இனி ஒன்றாக நல்லதாக இருக்கப் போகிறது. இனி நீ நம்பர் ஒன்னாகத்தான் இருக்கப் போகிறாய். நீ அனைத்திலும் நம்பர் ஒன்னாக நிச்சயமாக இருப்பாய் தங்கமே. நல்லது செய்வதில் நம்பர் ஒன்னாக நிச்சயமாக இருப்பாய். நல்ல பெயர் வாங்குவதில் நம்பர் ஒன்னாக இருப்பாய். செல்வ செழிப்பில் நீ நம்பர் ஒன்னாக இருப்பாய். ஆம் செல்லமே. தங்கமே, என் இரண்டை தொட்டுள்ளாயா? உனக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். நியாயத்தை மிகவும் தைரியமாக எடுத்து கூறுவாய். தீர்மானமான கருத்துக்களை கொண்டவன் நீ. நல்ல உழைப்பாளி. முன்கோபம் உனக்கு அதிகம் இருந்தாலும் அதை நியாயத்திற்காகத்தான் செயல்படுத்துவாய். கள்ளம் கபடம் என்று எல்லா காரியங்களையும் துணிந்து செயல்படுவாய். உனக்கு விரோதிகளும் அதிகம் உண்டு, உண்மைதானே? பெரிய தவறுகளை எளிதில் மன்னிக்கும் சுபாவம் கொண்ட நீ சிறிய தவறை பெரிதாக்கி விடுவாய் சில நேரத்தில். ஆம் செல்லமே. மூன்றை தொட்டுள்ளாயா? உனது மனசாட்சியை சட்டமாக கொண்டு நியாயவதியாக செயல்படுவாய். உனக்கு இடையூறு செய்தவர்களை பந்தாடிய பிறகுதான் நிம்மதி அடைவாய். உனக்கு நிகரில்லாதவர்களிடம் சரிசமமாக பழக மாட்டாய். உன்னிடம் தவறு இருந்தால் மன்னிப்பு கேட்பாய். பிறருடைய தவறுகளையும் தனக்கு கீழ்ப்படிந்தால் மன்னித்து விடுவாய். உன்னுடைய போக்கை சிலருக்கு நியாயமாக தோன்றினாலும் பலருக்கு அநியாயமாகத்தான் தோன்றும். சரிசமமாக உனக்கு நிகரில்லாதவர்களிடம் சரிசமமாக பழக மாட்டாய் தங்கமே. உன்னை பற்றி தெரிந்து கொண்டாயா? நான்கை தட்டுள்ளாயா தங்கமே? வாழ்க்கையில் பல முறை தோற்றாலும் இறுதியில் வெற்றி உனக்குத்தான் செல்வமே. வாழ்க்கையில் பல முறை நீ தோற்றாலும் கவனமாக கேள், நீ தோற்று கொண்டு வருகிறாய் என்று மனம் குமுறி கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் பல முறை தோற்றாலும் இறுதியில் வெற்றி உனக்குத்தான். ராஜதந்திரத்தை கையாளுவதில் திறமை பெற்றவன் நீ. எனவே மற்றவர்களுடைய தந்திரம் உன்னிடம் பலிக்கவே பலிக்காது. எதிலும் தனித்து நின்று போராடி வெற்றி பெற்று விடுவாய். உன்னிடம் வஞ்சனை இருக்காது. உன்னிடம் சூது இருக்கவே இருக்காது. வெள்ளை மனம் கொண்ட உன்னால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்து கொண்டே இருப்பாய். அதிக பேச்சு திறமை உனக்கு உண்டு. எதிலும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய திறமை கொண்டவன் நீ தங்கமே. என் செல்வமே, ஐந்தை தொட்டுள்ளாயா? நீ எப்படி இருப்பாய் தெரியுமா? உன் உருவமே உன் கம்பீரமாக தோற்றத்தோடு தான் இருப்பாய். நீ நல்ல கம்பீரமான தோற்றத்தோடு இருப்பாய். நல்ல மனமுடையவனாக இருப்பாய். கனிந்த பேச்சு உன்னிடம் இருக்கும். அந்த கனிந்த பேச்சு உன்னை அனைவரிடம் இழுத்து விடும், ஈர்த்து விடும். தவறு கண்ட இடத்தில் சீறி பாய்ந்துள்ள குணம் இருக்கும். தவறை பார்த்து விட்டால் சீறி பாய்ந்து விடுவாய் தங்கமே. அதிக கலரசனையுடன் இருப்பாய். எனவே அனைவரிடம் அன்பாய்த்தான் பழகுவாய். உன் குடும்பத்தோடு விரும்பிய வாழ்க்கை வாழ்வாய். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் உனக்கு உண்டு. உனக்கு அநேகமாக இருக்கிறது. அனைவரையும் அனுசரித்து நடப்பாய். அனைவரிடமும் அனுசரித்து ஒத்துழைத்து போவாய். உனக்கு வாழ்க்கை துணை குடும்ப வாழ்க்கை அமைதியானதாக இருக்கும் தங்கமே. மிக மிக அமைதியானதாக இருக்கும். அதனால் உனக்கு மன நிம்மதியை தந்து கொண்டேதான் இருக்கும். ஆறை தொட்டுள்ளாயா தங்கமே?
குடும்ப வாழ்க்கையை விட எதிலும் தனித்து வாழ வேண்டும் என்பதுதான் உன்னுடைய விருப்பம். ஆடம்பர வாழ்க்கை வாழ நினைப்பாய். எவ்வளவு சம்பாதித்தாலும் உனக்கு செலவுகள் அதிகமாக வந்து கொண்டிருப்பது போலத்தான் இருக்கும். ஆனால் மனம் மகிழ்ச்சியோடு இருப்பாய். கடன்கள் உனக்கு அதிகம் ஏற்படாது. ஏற்பட்டாலும் அவற்றை எதிலும் நீ முதன்மையாக செயல்படுத்தி விடுவாய். அப்படிப்பட்ட திறமை உனக்கு இருக்கிறது. வாழ்க்கையில் அதிகம் சம்பாதிக்கும் திறமை உனக்கு உண்டு தங்கமே. நல்ல உயர்வான பதவிகள் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. பலரை நிர்வகிக்கும் பொறுப்பு கூட உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உனக்கு உண்டு. எதையும் சமாளிக்கும் திறமை உனக்கு அதீதமாக இருக்கிறது தங்கமே. கண்மணியே, ஏழை தொட்டுள்ளாயா? உனக்கு இனி வாழ்க்கையில் முன்னேற்றம் கிட்டப்போகிறது. செல்வமே, அனைத்தும் முன்னேறும் வழிகளாகத்தான் இருக்கப் போகிறது. எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கப் போகிறது. எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் நீ திறமையாக செயல்பட்டு விடுவாய். அதனால் வெற்றி தான் கிடைக்கும் தங்கமே. செல்வமே, உண்மை அதிகாரம் கொண்ட பதவி அடையப் போகிறாய். தேவையற்ற அது எதிர்ப்புகள் உனக்கு நிற்கத்தான் செய்யும். அனைவரையும் ஆனால் அனுசரித்து நடந்து கொள்வாய். அனைவரிடமும் நீ அனுசரித்து நடந்து கொள்வாய். அதில்தான் உனக்கு தனி கூடுதல் திறமையும் இருக்கிறது. உனக்கு நண்பர்கள் எக்கச்சக்கமாக இருப்பார்கள். நல்ல நண்பர்கள் உன்னோடு ஒத்து பழகுவார்கள். எதிலும் நீ கவனமாக இருந்து செயல்படுவாய். எப்போதுமே எச்சரிக்கையாக இருந்தும் செயல்படுவாய். எந்த வேலை செய்தாலும் அற்புதமான நல்ல பலனை அடைந்து விடுவாய். உனக்கு மன தைரியம் அதிகம் உண்டு தங்கமே. சாந்தமான குணம் உன்னிடம் இருக்கிறது. எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிதான் தங்கமே. நல்ல பலன் கொடுக்கும் அனைவரிடமும் நல்ல மதிப்பை பெறுவாய். என் செல்வமே, எட்டை தொட்டுள்ளாயா? உன் வாழ்விற்கான நல்ல நேரமும் காலமும் பிறந்து விட்டது. அந்த வழியில் தான் இப்போது சென்று கொண்டிருக்கிறாய். உனக்கு கைமேல் பலன் கிடைக்காமல் போகுமா என்ன? நேர்மையாக வாழ்பவர்களுக்குத்தான் சோதனைகள் அதிகம் வருகின்றது. சத்தியத்தை கடைபிடிப்பவனுக்குத்தான் சோதனைகள் அதிகம் வருகின்றது. ஆனால் உன் வாழ்வில் முன்னேறுவது என்பது நிறைவான நிச்சயமான ஒன்று. பிறரிடம் மனம் விட்டு பேசி பழக வேண்டும் என்றுதான் நீ நினைக்கின்றாய். ஆனால் உன் வாழ்க்கையை சிலர் மதிக்காமல் உன்னை புறக்கணிக்கும் போது மனம் நொந்து போய்க் கொண்டு இருக்கிறாய். உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடிய பழக்கம் உனக்கு கிடையவே கிடையாது. உனக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறார்கள். பல பேர் உனக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறார்கள். எப்போதும் உண்மை பேசுகிறாய் நீ. அதனால் தான் பாதிப்பு ஏற்படுகிறது என்ற நிலையும் உனக்கு வந்துள்ளது. மனதில் இருக்கும் கவலைகள் அப்படியே காணாமல் போய்விடும் தங்கமே. செல்வமே, ஒன்பதை தொட்டுள்ளாயா? உன் வாழ்வில் வியப்படைய போகும் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. உனக்கு ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கும் நாள் வந்துவிட்டது தங்கமே. உன் மனதை விட்டு சிறிதும் அகலவில்லை. ஒரு சில நிகழ்வுகள் காலம் அனைத்தையும் மாற்றிவிடும். உன்னுடைய இன்றைய கவலை நாளைய மகிழ்ச்சியாக மாறிவிடும். நீ சந்தித்துக் கொண்டிருக்கும் இடர்களும் தடைகளும் விலகப் போகிறது தங்கமே. உன் ஆரோக்கியத்தை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும். மனதை அமைதியாக வைத்துக்கொள். மனதை ஆரோக்கியமாக வைத்தால் உடல் தானாக ஆரோக்கியத்தை பெற்றுவிடும் தங்கமே. அனைத்தையும் சமாளிக்கும் திறமை உனக்கு உண்டு. ஆறுதல் சொல்ல ஆள் இல்லையே என்று மட்டும் கவலைப்படாதே. உனக்கான நல்ல வாழ்க்கை அளிப்பதற்கு நிறைய பேர் வருவார்கள். உனக்கு ஆறுதலோடு அரவணைக்கவும் நிறைய பேர் வருவார்கள் தங்கமே. ஒவ்வொரு வார்த்தைகளும் இது சாதாரணமான வார்த்தைகள் அல்ல தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ, உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலம் உனக்கு பிரகாசமாக இருக்கிறது. பத்தை தொட்டுள்ளாயா தங்கமே? தற்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகள் எதுவுமே நிரந்தரம் இல்லை. இன்றைய பிரச்சனை நாளை தூசி போல் காணாமல் போய்விடும் தங்கமே. அடுத்தவருடைய வாழ்க்கையின் நடைமுறையை நடப்பதையெல்லாம் நினைத்து உன்னை நீ தாழ்வாக இடைபட்டுக் கொண்டிருக்கிறாய். ஒரு சில நேரம் அடுத்தவரை விட நீ எந்த விதத்திலும் குறைந்தவன் இல்லை. உன் குணம் மேலோங்கி நிற்கிறது. பணம் இல்லை என்றால் என்ன? மனம் இருக்கிறது என் பிள்ளைக்கு. செல்வமே, கடவுள் மனதைத்தான் பார்க்கிறான், பணத்தை பார்ப்பதில்லை. நீ மனதில் தூய்மையோடு இருக்கிறாய் தங்கமே. நல்ல எண்ணத்தோடு இருக்கிறாய். வஞ்சகம் இல்லை உன்னிடம். போட்டி இல்லை, பொறாமை இல்லை தங்கமே. உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மன தைரியத்தை வளர்த்துக்கொள். அப்போதுதான் எதையும் கடந்து போகக்கூடிய துணிச்சலும் தைரியமும் உனக்கு இருக்கும். உன்னால் முடியும் வரை முயற்சி செய்யாமல் நீ எடுத்த காரியம் முடியும் வரை முயற்சி செய்யேன். எப்போதும் ஒரு துடிப்போடு நீ செயல்பட்டு கொண்டுதான் இருப்பாய். புகழை மறந்தால் நீ பட்ட அவமானங்களை மறக்க மாட்டாய். அது உன்னுடைய குணம்.
என் அவமானப்பட்டால் காப்பாற்றும் குணம் எல்லா சூழலிலும் எதிர்த்து ஜெயித்து விடலாம் என்ற தன்னம்பிக்கை உனக்குள் இருக்கும் என்றுதான் கூறுகிறேன். செல்வமே, உனக்கு விடிவு காலம். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு விடிவு காலம்தான். தோல்விகள் உன்னை துரத்திய நாட்கள் முடிந்தது. வெற்றி பாதையில் இனி சந்தோஷமாக நடைபயணம் ஆரம்பிக்கப் போகிறது. உறவுகள் தூக்கி எறிந்து விட்டது என்று மன்றாடினாய். அவர்கள் உன்னை தேடி வரும் அளவிற்கு நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் தங்கமே. உன் வாழ்நாளையும் தாண்டி ஏழு தலைமுறைக்கும் உனக்கு நல்ல காலமும் நல்ல நேரமும் வந்து கொண்டே இருக்கப் போகிறது. செல்வமே, எல்லா விஷயங்களிலும் நீ ஜெயித்து கொண்டே இருக்கப் போகிறாய். உன் வாழ்வில் நிச்சயம் அனைத்தும் ஜெயமாக இருக்கப் போகிறது. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.